என்ன செலத்துற பங்காளிகள் ஏலத்துக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்க. முருகா ஐயா கூப்பிட்டீங்களா? ஆடா உன்ன இல்லையடா, எங்க அப்பா பழனியாரி கூப்பிட்டேன், இதை எடுத்துக்க. ஆமா ஏலத்துக்கு எல்லாம் வயல வந்தாங்க. தாசில்தார் முருகன் வந்துட்டாருங்க, கலெக்டர் முருகன் வந்துட்டாங்க. முருகா முருகா இந்த முருகா முருகா வணக்கங்க ஐயா. முரு கலெக்டர் ஐயா, சின்ன பொண்ணு வந்துட்டார்ல, ஏலத்து ஆரம்பிங்க. அது எப்படிடா மாயி, போட்டிக்கு ஆள் இல்லாம வேட்டியை மடிச்சு கட்டுறது மறுவாதியா? தொர்ராசு வரட்டும், அப்புறம் மணி ஆட்டரம் ஆட்டிட்டு விபூதி கொடுக்கறவெல்லாம் கொடுக்கட்டும். ஏன் கலெக்டர் முருகா, தனிப்பட்ட மனுஷனுக்காக ஏலத்தை விடாம எடுத்தடிக்கலாம்னு கவர்மெண்ட்ல புதுசா ரூல்ஸ் ரீல்ஸ் போட்டுருக்காங்களா? ஏனுங்க, நம்ம தொர்ராஜய்யா பேர் கேட்டோன்னு ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரே, யாருங்க இவரு? இவரு வில்லன். அப்போ தொடரசையா அவர் வில்லாதி வில்ல. உத்தமபாளையம் தாலுகா கோம்பை பஞ்சாயத்து அஞ்சா நம்பர் கடைக்கான ஏலத்தொகை ரூபாய் 50,000. 50,000 ஒண்ணு முருகா, 1,01,000. யாராவது புது பணக்கார பணத்தை கட்டு கையெழுத்து போட்டுவாங்க. சரி. ஏய் மச்சான் முருகா, மேலவா முருகா. இந்த விபூதி எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் நீ அனுப்பினிய ஆளுங்க அவங்களை எல்லாம் அட்மிட் பண்ணிருக்க, அவங்களுக்கு ஹார்லிக்ஸ்ல கலந்து கொடுத்துரு. சித்தப்ப சீக்கிரம் வந்து சார். ஊரே கையெடுத்து கும்பிடுற பெரிய மனுஷன், கேவலம் சாராய கடை ஏலம் எடுத்தா புறப்பட நடத்தணும். கரெக்ட் சார், வியாபாரத்துக்காக இது அவர் ஏலம் எடுக்கல, தர்மத்துக்காக எடுத்திருக்காரு. குடிச்சு குடிச்சு எத்தனையோ குடும்பம் குட்டிச்சவரா போற இந்த சமுதாயத்துல சாராயமே குடிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர் தான் தொர்ராசோட ஊர். அடுத்தவன் ஏலம் எடுத்தா தான் ஊர்ல கடையை திறந்துருவாங்கிறதுக்காகத்தான் தானே ஏலம் எடுத்து கடையும் திறக்காம பல குடும்பங்களை வாழ வச்சிருக்கிற புண்ணியம் வாந்தா என் தொர்ராசு. நீங்க எல்லாம் குடி குடியை கெடுக்கணும் பாட்டில் தான் எழுதி வைப்பீங்க, அதை நடைமுறை கொண்டு வரணும். அதுதான் இந்த பெரிய மனுஷன் செஞ்சுட்டு போறான். அத்தா இந்த கசாயத்தை குடி, சளி எல்லாம் கப்புனி இறங்கிரும். இந்த பாராத்தா, ஓ மகளை நினைச்சிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத, இது 18 வருஷத்தை பகை, இப்ப தீராது. இத நினைச்சீன்னா உனக்கு நெஞ்சு வலி முட்டு வலி எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்பு அடிச்சுட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னடா இது, கெட்டனா தடிக்குது? ஏ முள்ளம்பண்டி தள்ளி உட்கார்றா, அவமேலதான் தாடிக்குது. சும்மா இருக்க, இது சீம கசாயா? சீம கசாயமா? ஆமாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியம் நல்லவா இல்ல. நம்மளுக்கு நாட்டு கசாயமும் அவ புருஷனுக்கு சீம கசாயமும் வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க ரெண்டு பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊதிட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளாடா நீ. முள்ளம்பண்டி சீம கசாயமா? எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா, அடிச்சிருங்க. மம்ஸ் என்ன ஏப்பத்த ரேப் ஸ்டைல் உடற ராப்பா? அதனடா ராப். ஏ கடலை பாரு, கடலை பாரு, கடல் மேல கப்பல் பாரு, ராப் ராப் சிட்டி ராப். ஏ கப்பல் மேல பொண்ண பாரு, பொண்ணு தலையில பூவை பாரு, ராப் ராப் சிட்டி ராப். ஆ பூவுக்குள்ள தேனை பாரு, தேனுக்குள்ள ஈய பாரு, ராப் ராப் ராப். டிங்கில் டிங்கில் லிட்டி சார், அவ்வை வண்ட 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 ராப். பம்பம் 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 பம்பம். நிறுத்துங்கடா, என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிப்பட்டு பாட்டுங்கறீங்க? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட், இதெல்லாம் உனக்கு புரியாது, இதெல்லாம் லேட்டஸ்ட் ராப் சாங். ராப்பா? டேய் எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடு. மாம்ஸ் தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது, பாடுனா யாருக்கும் புரியப்படாது. அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா? பாடுறேன்டா. டேய் பாடுறேன்னா இல்லையான்னு பாரு. எப்பவும் போல தண்டனை கல்ல ஏத்திர வேண்டிதான். அடி செருப்பால என்னையா தண்டனை கல்ல போய் நிக்க சொல்ற? ஆத்தா பாவம் செல்லாம், வயசான காலத்துல வெயில் நிக்க வைக்க கூடாது. சும்மா சொல்றாச்சு, அந்த கிழவி நம்மளே ஆட்டத்துல சேர்த்துக்கல, அதுக்குதான். அப்படிங்கறியா? என் மக பேச்சுக்கு மறு பேச்சா கிடையாது, ரெண்டு பேரும் போய் தண்டனை கல்ல நில்லுங்க. ஏய் தோர, இந்த தூக்கத்துல ஒண்ணுக்கு போற பேச்ச கேட்டா என்ன கல்லு மேல நிக்க சொல்ற? டேய் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னையே அவன் கல்லு மேல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறா, அப்ப தெரியும்டா உனக்கு. அழகா
ரெண்டு பேரே ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டுரு. செல்லக்கிளே செல்லக்கிளே அம்மா செல்லக்கிளே செல்லக்கிளே வந்துற. என்னடா இது? ரெண்டு மணி நேரம் ஆச்சு உள்ள போய் என்ன பண்ணானே. செல்லக்கிளே செல்லக்கிளே வெளியில வாமா செல்லக்கிளே செல்லக்கிளே. அட என்ன சாத்தா? உன் பொண்ணு உள்ள போய் ரெண்டு மணி நேரம் ஆகுதுப்பா பேசவும் மாட்டேங்கறா என்ன பண்றானே தெரியல. செல்லா 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 கதவ தர செல்லா. போடவ கட்டி அட கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கா? ஆமா போடுறாச்ச எனக்கு வெக்கமா இருக்கு. அச்சோ செல்லக்கிளி வெக்கப்படுறாடா. செல்லக்கிளி வெக்கப்பட்டுருச்சாடா. செல்லக்கிளி வெக்கப்பட்டுருச்சு. இந்த விஷயத்தை ஊர் புற சொல்ல போறேன். வெக்கம்னா என்னங்க? ஆடங்க ஒக்கமக்கா வெக்கம்னா அச்சம் மடம் நாணம் பருப்பு இதெல்லாம் கலந்து வர்றதுக்கு பேர் தாடா வெக்கம். முள்ள பண்ணி தலையா பருப்பா செல்லக்கிளி வெக்கப்பட்டாடா. யார் மணி? எந்த ஊரு? சும்மா பயப்படாம சொல்லு. ஏம்மா இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கம்ல, குத்துக்கல்லாட்ட பேசாம நின்னுகிட்டே இருந்தா இப்படி, நீ யாருன்னு சொல்லுமா? துர்ராசு இதுக்கு நீ தான் ஒரு முடிவு சொல்லணும். சிறப்பு ஏதோ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்கும் போல, அதனாலதான் எதுவும் பேச மாட்டேங்குது. ஒரு ரெண்டு நாள் நம்ம ஊர்லயே தங்க வச்சு யாரு என்னதுன்னு விசாரிப்போம். யாராவது தெரிய வந்து அனுப்பிச்சு வச்சிருவோம். சரி தங்க சொல்லிட்டு எங்க தங்க வைப்ப? அது வயசு பொண்ணா வேற இருக்கு. ஐயா யாருப்பா? வெளியூர்கார பொண்ணு. விவகாரம் எதுவும் ஆயிடக்கூடாது பாருங்க. வேற எங்கேயாவது தங்கறத விட உங்க வீட்லயே தங்கினா நல்லதா இருக்கும் நினைக்கிறோம். அதனால நீங்களே பார்த்து அவ அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டு தெரிஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க. துர்ராசு பாக்க பாவமா இருக்கு, இங்கே இருக்கட்டும். ஆமாப்பா இங்கே இருக்கட்டும்பா. சரி துரா வயிறு குரம் போட சொன்னா அவன் வயிறு குரம் போடுவான். வா போய் பாப்போம். என்ன சிதுப்பு இது? அதிசயமா இருக்கு. செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல செம்பருத்தி பூ முளைச்சிருக்கு. புள்ளி கோலத்துக்கு நடுவில் பிள்ளையார் முளைச்சிருக்காரு. இந்த பிள்ளையாரு ஸ்பூன்ல பால் குடிச்சிருந்தாலும் குடிச்சிருப்பாரு. இந்த அதிசயத்தை பத்திரிக்காரர்களை கூப்பிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி விட்டுருவோம். சிதுப்பு செருப்பு அங்க இருக்கு. ஆமா இங்க கழட்டி விட்டு செருப்பு அங்க எப்படி போச்சு? ஏதோ நாய் கவிட்டு போய் போட்டுச்சு போல் இருக்கு. செருப்பு சுத்தியும் கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. யார் போட்டிருப்பாங்க? ஆத்தா போட்டிருப்பாங்களா? ஆத்தாவுக்கு அவ்வளவு நேட்டி விட்டு தெரிஞ்சிட போகுது. வேற யார் போட்டிருப்பாங்க? செல்ல கிழக்கு போட்டிருக்குமா? என்னங்க கிழக்கு முள்ள சூரிய வெளிச்சம் பட்டா வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம் வரும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நான் தான் செருப்ப வடக்கு முளைக்கு மாத்தினேன். ஜோசிகாரம் பொண்ணு போல் இருக்கு, சாஸ்திரம் பேசுறா. நம்ம கைய புடிச்சு ரேக பாக்குறதுக்குள்ள கழட்டிக்கலாம் வா. கொஞ்சம் இருங்க. ஆனா எதுக்கு சொம்பு? நாங்க அதெல்லாம் காலையிலேயே போயிட்டு வந்துட்டுமே. அது இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியில போற ஆம்பளைங்க வெறும் வயிற்றோட போக கூடாது. இந்த நீச்சு தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஓ டச்சிங்கா சொன்னீங்களா? ம் 1/2 1/1 சாத்து. வயிற்று குளிர வச்சிட்டுமா? பின்ன ஒரு சொம்ப ஒட்டுக்கா குடிச்சா குளிராது? வயத்த மட்டுமா குளிர வச்சிருக்கா? இன்னைக்கு இந்த வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கியிருக்கா. ஏன் தாய் இவ்வளவெல்லாம் பண்ற? நீ யாரு? எந்த ஊரு? எதுக்காக ஆத்துல வந்த? பஸ் காசு இல்லாம ஆத்துல வந்தா. ஏன் காசு இருந்துச்சா? நான் தப்பா கேட்டும் போட்டுருக்கு பா. எட்டாம் நாள்லாம் கூட இல்லாத கோடிசூரி போட்டுருக்கு போ. இனிமேல உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். இந்தப்பா நீ கேட்ட கத்தி கப்பல் குத்தி கப்பல் கபடா கப்பல் எல்லா கப்பல் இருக்கு. இதுக்கு நெஜ கப்பலே வாங்கி கொடுத்தா ஊர்ல கடல் இல்லையே. சித்தப்ப கப்பல் விடுங்க, நீ விடு. நன்னா 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 ஊர் எதிர சொல்லு. ஒரே நடுவில் கொண்டு விட்டு வந்துடுறேன். என்ன வயசு புள்ள வாசு தாண்டி வந்துட்டேன். ஊர்ல நாலு பேர் தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நானே கொண்டு வர. நீ தனியா நின்னு புலம்புறத பார்த்தா ஊர் ஒன்னதான் தப்பு தப்பா பேசு. அது போய் அரை மணி நேரம் ஆச்சு. போயிட்டாளா? அஜிஜோ என் பொண்ணு மலையில் நினைது. என்னடா அவன் புறா நினைஞ்சா ஓடி போய் பிடிக்கிறான், புள்ள நினைஞ்சா ஓடி போய் நிக்கிறான். இனிமே கொடை நினைஞ்சா கொடைக்கு ஒரு கொடை பிடிப்பான் போல் இருக்கு. அஜிஜோ நீ ஏமா மலையில் நினைற? தளிக்கிளி பிடிச்சிட்டு போகுது. ஐயோ என் புள்ள மலையில் நினைதே. ஒரு நாள் நினைஞ்சா
முளைச்சா போயிருவா. நீ ஏன் அத்த நினைற? நீ ஓம்பளைக்கு கொடை பிடிக்கிற, நான் ஏம்பளைக்கு கொடை பிடிக்கிறேன். ஐயோ, நீங்க எதுக்கு இந்த மழையில நினைறீங்க? ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிடுவோம். எனக்கு எதுக்குங்க நீங்க நினைச்சுக்கிட்டு? ஒரே நாள் மழையில நான் முளைச்சு போகணுங்க. ஏய், அங்க என்னடா பாக்குற? மழை நிக்கிறான்னு பாக்குறேன். அங்க நின்னு பார்த்தா தெரியாது, இங்க வந்து நின்னு பாரு. இத கொஞ்சம் புடி. நல்லா பார், நல்லா பார், கீழே விழுந்து பார். நடக்கிற காரியமா அண்டாகா கஜம் அபூகா குகும் திறந்திடு மூக்கா. இது அமராவதி டேம் மாதிரி இருக்கு, நீ அப்படியே மூக்க தூக்கிவா, நான் அப்படியே உள்ள விட்டுறேன். இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு. டாக்டர் MBBS சொல்றாரு, சொல்றா. மூக்குல ஒரு பாம்பு வச்சா சளியெல்லாம் செதற முடியும். மூக்குல பாம்பு வைக்கிறா? எந்த ஊர்ரா நீ? சிவாசிங்க. ஏன் மத்தா போய் கூடாது? சுமாரா நாய அதா. இது சரிப்பட்டு வராது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவோம். ரெடி, 1 2 3 சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடு பாடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். எங்க குடும்பத்துல நண்டு நட்டுவாக்கள்லாம் சாப்பிடுறது கிடையாது. ஆமா, பாம்பு பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் தான் சாப்பிடுவோம். நீ சும்மா இருந்தாஜி, பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது. அப்ப ரெண்டு வேட்டைக்கு போலாங்கிறீங்களா? போவோம். அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். எதடா துப்பாக்கி தோட்டம்லாம்? ஆமா, நண்ட துப்பாக்கி அரை சுடு, புரிய தூண்டி போட்டு புடி, போடா புண்ணாக்குறங்க, புறப்படுப்பா. ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு, குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு, வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு. கடல் நண்டும் கிடைக்காட்டி இந்தா பின்னால நிக்கதே சாக்கடை நண்டு. இதை அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க, நாங்க வரலன்னு வைங்க, நாய்க்கு எடுத்து ஊத்துங்க, அது குடிச்சு செத்து போயிரும். வாப்பா ஸ்டார்ட். டேய், இதுன டைனிங் டேபிள கொல்ல மாட்டேன். இந்த கொட்டு கொட்டுற நல்ல உடைக்கவனாமா? சரி, இதுல ஒன்று போடு. வக்கனே மட்டும் திக்க தெரியுது. ஒண்ணு சொன்னது சரியா தான் இருக்கு, சரியில்லை இறங்க. மெல்ல மெல்ல மெல்ல, என்ன மூட்டையை தூக்குற மொள்ள மொள்ளங்கிற? அடங்கப்பா, என்ன இந்த தீனி திங்கிறா? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சுதுரா. புள்ள சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காத. எங்க கண்ணு வைக்கிறது? கண்ணே முடிக்க முடியல, அடியில இருந்து முடி வரைக்கும் ஒரே எரிச்சல். ரொம்ப பிரமாதமா இருக்காத்தா, நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்து ஒரு காப்பே செஞ்சு போடலாம். இந்த நண்ட தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுரா சாமி. உடம்பெல்லாம் சூடேறது ஐயா. ஐயா, என்னது கட்டில் தூக்கி தூக்கி அடிக்குது? கட்டில என்ன கபடி ஆடுறீங்க? அப்படியே ஒரு கையை புடி, தூக்கி விடு. ஐயோ அம்மா, கேள்வியா கேக்குறேன், எப்படி ஓடி போயிரு? நண்ட திருட்டு நான் படுற பாடு எனக்கு இல்லடா தெரியும். அம்மா, என்ன சித்தப்பா தரையில உட்காந்து தண்டால் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப அவஸ்தா அவனுக்கு தண்டா தெரியும், நானாவது தண்டாலு. அங்க பாரு, நண்டு தின்னதாவது பண்ணுமாடா? என்ன பண்ணு மாவா, முருங்கக்காய காட்டில 30 மடங்கு பவர் ஜாஸ்தி. நண்டு தின்னு சூடேறி மாண்டவர் கோடான கோடியப்பா. சொல்லத்தான் இங்க வந்தியாப்பா? ஆமாப்பா, என் பங்காளி காப்பாத்துற விடு. ஏய், பாத்திரம் உடனே நீ கடிச்சு வச்சு போற. ஏய், இது மனோகர மாதிரி கையில கட்டிட்டு உருவிட்டு இருக்கீங்க. ஏய், டோன் டச், வில்லங்கத்து விளக்கி வாங்காம போயிரு. அதங்க இந்த நிலைமை நான் உங்களை விட்டு. ஐயோ, 102 தின்னதுக்கு இந்த பாடு படுத்துது. துர்ராச்சு அண்டா கணக்குல தின்னானே, அவன் என்ன பாடு படுத்துதோ? ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஏய், கட்ட வந்து ஓடியாடா. வரேன் முருகா, கண்ட்ரோல் பண்ணுமே முருகா. முத்தை திருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்து சரவண முத்துக்குறு வித்து குருவர என ஓரும் பத்து தலை குத்த பயிரட குக்கு குகு குக்கு குகு குகு கொட்ட பயிர் முட்ட குடமட கழுவாட தண்டையன வெண்டையமும் கிங்கினி சதங்கையும் எழுந்தாடு குக்கு குகு குக்கு குகு குக்கு குகு குக்கு ஜோலிக்கே பீச்சே ஹாயே ஜோலிக்கே பீச்சே ஹாயே. நாயே, இதோட எதோட மிக்ஸ் பண்ற? சங்கரா சொல்றம்பா, நாதஸ்வரே வேதவா நண்டேஸ்வரா, போக வேண்டும் மாய பேய நீயும் கொன்று போட வேண்டும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி, ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி. காப்பாய் தேவி. ஆமா தேவி.
வைக்காம அவனே. செலுக்கலே பெரிய சாமி என் கூட வா. இது புரிய இப்போ நீதான் டொரஸ்க நாம போட போற. ஐயோ நான் மாட்ட மாட்டியா? அப்ப நீதான் எல்லாருக்கும் சாயம் பூசன் மாட்டி விடுவேன். அங்கேயும் கரும்புள்ளி செம்புள்ளி தானா? நல்ல வேலை நான் தப்பிட்டேன். ஏன் பிள்ளை இதெல்லாம் ஓவன தானா? விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையாக்க. முழிக்கிற முழிய பாரு, ராத்திரி நேரத்துல தூக்கத்தை கெடுத்து விட்டாளே. பேசலாம், இவ பண்ண தப்புக்கு என்ன பண்ணலாங்கிற? தண்டனை கொள்ளுதான். ஏங்க, நம்ம ஐயா வீட்டுல வச்சு விருந்து சாப்பாடு போடாம விளையிற நிலத்துல பந்தி போட்டு சாப்பாடு போறாரே, அது ஏங்க? சும்மா தமாசுக்கு. டேய் அறிவு கெட்ட நாயே, விளையிற நிலத்துல விவசாயிகளுக்கு சோறு போடுறதாண்டா துர்ராசு குடும்பத்தோட பழக்கம். கை நிறைய காசும் வீடு நிறைய நெல், வயிறு நிறைய சோறும் போட்டு நம்மளை போலவே மத்தவங்களும் இருக்கணும்னு வாழ்த்துறதாண்டா துர்ராசு பரம்பரைக்கே பழக்கம். என்னம்மா விக்கிற? அதா வாயின் இருந்தா விக்கல் வரும், மூக்குன் இருந்தா தும்மல் வரும், மனசுன் இருந்தா எல்லாம் வரும். சும்மா இரு, இந்தாமா நீ தண்ணிய குடி. குடிமா. உன்னை கண் தேடுதே உங்களில் காணவே என் உள்ளம் நாடுவே. என்னடா பாவம், அது விக்கி வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. இருங்க நானும் பண்றேன். விக்கல் நிப்பாட்டுற விஞ்ஞானி கிளம்பிட்டேன். இருக்கடா கையை நிட்டுற. கையை நிட்டுனா பெரிய பெரிய பசங்க நிக்கிறது விக்கல் நிக்காதா? கையை நிட்டுனா பிச்சு கொடுத்தா போடா, போடா போற போக்கு நாயி. அதா இப்ப நான் விக்கல் நிப்பாட்டி காட்டுறேன் பார். இப்ப பார், நின்றுச்சா? என்ன எதுக்குமே நிக்க மாட்டேங்குது. வேதி எல்லாம் ஒரு நொடியில் நின்றுதாத்தான் இது நிக்க மாட்டேங்குது. என்ன சித்து போய் சிக்கல் சிக்கல் இல்லம்மா, விக்கல் எதோ கொடுத்து பார்த்தா நிக்க மாட்டேங்குது. தொடக்க போற நேரத்துக்குள்ள நிறுத்தி காட்டுற பாருங்க. காட்டம்மா காட்டு. என்னை பார், என் கண்ணை பார், என் மூக்கை பார், முத்து போன்ற என் பற்களை பார். அவன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எப்படியா வைத்தியா? நீ விக்கல் வீரனப்பா. டா உள்ள போய் அடிப்படி வேலையை பாரு. ஏன் துரசு, உன் வயசுக்கு தகுந்த பேச்சுதான் நீ பேசுறியா? இல்லடா கண்ணு, யாருக்காச்சும் விக்கல் வந்து நிக்கலன்னு வச்சுக்க, இந்த மாதிரி அதிர்ச்சி ஏதாச்சும் சொன்னோம்னா உடனே நின்னுடும். அதனாலதான். அதுக்காக கல்யாணம் அது என்ன சொல்றது? ஆட என்ன பண்ணி, இந்த வயசுல போய் எனக்கு என்ன கல்யாணம்? அப்படியே எனக்கு கல்யாணம் ஆசை வந்தால நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பத்மினி சாவித்ரி சரோஜரேவி அப்படி. அப்ப நம்ம ரேஞ்சுக்கு நீங்க குழந்தை பயிற்சி திப்பு வளர்ற வயசு, உங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு மனிஷா கோயிலெல்லாம் ஊர் மலா ஐஸ்வர் ஆகி அப்படி. அது விக்கி சார் நான் போய் சாப்பிடலாம். நல்லா விக்கி ஆசையும் என்னேசமும் ரத்தபாசத்தினால் ஏங்குவதை பாராயட்டா. டாவாடா என்ன டாவாடா சொல்ற? இந்த சிவராஜே இருடா, இந்த பாலை குடிக்க மாட்டேன். நான் சொர்க்கத்துக்கு போறேன். குடிடா, இன்னைக்கு விடுமுறை. சும்மா இருங்க. அவன் எதுக்கு சித்து போய் துரத்துறீங்க? ஆமா கையில என்ன பாலு? இது தூக்க மாத்திரை கலந்த பாலு, இது எப்படியாவது இவனை குடிக்க வைக்கணும்.
இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, தூங்காம இருந்தா சொர்க்கத்துக்கு போலாமா? இந்த நாய் தூங்காம சொர்க்கத்துக்கு போறான்னா அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் இங்க போறப்பட்டு வந்துருவாங்க. ஏப்பா தோர, ஏதோ பரமபிதாவுன்னு சர்ச்சுக்கு போகாம இங்க கூடி வரியாப்பா. ஐயோ பரம பரச்சிட்டப்பா. நீங்க வாங்க வந்து சும்மா பேசாம உட்காருங்க. சீக்கிரம் வாங்கப்பா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஏன் காக்க மாட்டீங்களா? ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம், அப்பதான் ஒரு கலகலப்பு இருக்கும். இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு செல்லக்கிளிக்கும் மருதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். இங்க பாருங்க, நீங்க தோத்தீங்கன்னா நான் கேக்குறத கொடுத்துடணும், நான் தோத்தேன்னா உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிறது கூட செக்ஸியா பேசுற. அதுல சித்தப்பு, இவளை எப்படியாச்சும் ஆட்டத்துல தோக்கடிச்சவன் வச்சுக்க, ஊர் பேர் என்னன்னு கேக்கல, சொன்னான்னா அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதா. ஓ, நீ அந்த ரூட்ல போறியா? ஆமா, எப்படி நீ அவளை ஜெயிக்க போற? நான் ஆட்டத்துக்கு நடுவில் குலைய பகவலின்னு சொல்லுவேன், அந்த நேரம் பார்த்து நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, நான் தாயத்தை மாத்திருவேன். அதான் ரூட்டு, அப்படி ஆடி. ஆ, சாட்டை போட்டு கட்டை எடுத்து அடுப்புலயே, ஆட கட்டை எடுத்து உருட்டே. நான் ஒரு சிரிச்சு திட்டு வந்துடுறேன். பழைய இது பாட்டி கட்டின குமரி போல நோட்டம் கட்டுது பார் போடவே, நோட்டம் கட்டுது பார் போடவே, நோட்டம் கட்டுது பார். அதே கதையா தானத்து மாத்திரா. அக்காளுக்கு சேலை தந்தா, மச்சானுக்கு வேட்டி சட்டு தந்தானா, ஒரு தந்தானா தந்தானா. என்ன தாளம் போற, அவசியம் போடுற. பப்பள பல பப்பள பல 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 பப்பள பல 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 பப்ப. நான் ஒரு கணக்கு போட்டு அவ கணக்கு தாலியை இறக்கலாம் இருக்கேன். நீ அந்த வீட்டுல போய் தாலியை பெருக்கிட்டு வந்துக்கிறியா? இந்த மஞ்ச கைது செட்டிமெண்ட் வச்சு எத்தனை நாள் கிட்ட மனுஷன் மடக்குவீங்க? இந்த கூட்டல் பெருக்கிற வெறுமாடிகள் நடக்காது, என்ன இங்க பூராமே கழித்தல் தான். நீ என்ன அடிக்கடி அவமானப்படுத்துற ஆத்திரத்தில் தான் உன்னை கொண்டு ஓட்டுன்னு வையே. அப்புறம் நான் விட வேலை அழைச்சிட்டுனா அப்புறம் இந்த வீட்டை கூட்ட பெருக்கிறதுல ஆளுக்கு எங்க போவேன்? அதுக்கு வேற சம்பளத்துக்கு ஆள் வைக்கணுமா? ஏன்டி ரிஸ்க் எடுக்கிறீங்க? அடா டேய் கருவையா, என் பொண்டாட்டி கோவத்துல கூட அழகா தாண்டா இருக்கா. போட அடிக்கிற கைதான் அணைக்கும். அதா இது என்ன, இது அலாவுதீன் அற்புத விளக்குமா? இந்த தேய் தேய்க்கிறேன், பூதங்கீதம் வந்துற போது. அடே, இது பூதம் வர்ற விளக்கு இல்லடா, உள்ள பெற விளக்கு. அதெல்லாம் கல்யாணம் காட்சி ஆனவங்களுக்கு தெரியும், உனக்கு எங்க தெரிய போகுது? என்னடா சொரண்ட, என்ன அழுகிறியா? ஏப்பா ஐயா, அதா உனக்கு ஓர வஞ்சனாத்தா? என் வயசுல தான் உன் பையன் இருக்கு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்படி சந்தோஷமா விளக்கு தேய்ச்சிட்டு இருக்கிறல்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு கண்ணாளர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நானும் ஒரு மீனாட்சி விளக்கோ காமாட்சி விளக்கோ வாங்கி அதுல ஒரு திரிய போட்டு எண்ணெய் ஊத்தி 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 விடிய விடிய கொக்கரக்கோன்னு கூவிட்டு இருந்திருப்பல்ல. அது என்ன பைபிள், எப்ப பார்த்தாலும் கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். துரை, ஆத்தா கொக்கரக்கோன்னு என்னன்னு கேக்குது, நீயே விளக்கம் சொல்லிடுட்டா இருக்கேன். என்ன சந்தனத்தை காப்பியா குடிக்கிற? காப்பியை சந்தனமா தடவற உன் உள்ளுக்கு ஒரு அளவே கிடையாதா? என்ன ரியாக்ஷன் மாறுது,
பயிர் கடமுடாகுது களிப்பறை எங்க இருக்கு ஆ நான் நினைச்சேன் சந்தனத்தை குடிக்கும் போது என்ன கலக்கல வந்துருச்சு இங்கே வா ஓ நல்ல வேளை டுக் டுக் வந்துருச்சு இல்லன்னா நீங்க கல்யாண மண்டபம் நாறி இருக்கும்டா மாதவே நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேன் டேய் டேய் உனக்கு என்னாச்சு அடே அடே இந்தா என்னமா அது தாலி காணோம் என்னது தாலிய காணமா அப்ப வாங்க எல்லாரும் மேட்ரிக்ஸ் சினிமாக்கு போலாம் இது உன் கையில் இருக்கா இத நீ எப்ப எடுத்த பாருங்க எவ்வளவு சலம்பல் நடக்குது அசையாம நிக்கலாம் பாருங்க பாரு என்ன டொக் டொக்கா நம்ம ஊர்ல தான் இந்த லொள்ள எல்லாம் தலைவன் தாலி எடுத்து கொடுக்கிறது தொண்டை கட்டுறது ஏன் மாப்பிள்ளை கை இல்லையா அவ எடுத்து கட்டிக்க மாட்டானா அட குடப்பா ஆடம் பிடிக்காம குடப்பா நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க சென்டிமெண்டா இவர் கையால தாலி எடுத்து கொடுத்தா அந்த குடும்பம் விளங்கிருமா கொடுங்க கிசல்ல இங்க கொடுக்க முடியாதுப்பா அட்ரஸ் அட்ரஸ் மேல தேடு நான் இங்கிலீஷ்ல சொல்றேங்க அட்ரஸ் 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 பாரு ஆளை பார்த்தாச்சு ஆராய்ச்சி மணி அடிச்சாச்சு சட்டு புட்டு காதல் சொல்லி கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்க வேண்டியதானே கிட்டப்பு ஏற்கனவே ரேஸ்ல தோத்துட்டோம் இனிமே ஏதாச்சும் ஒரு வீர சாகசம் பண்ணி அவன் மனசுல இடம் முடிச்சு அப்புறம் கையை பிடிக்கணும் அட கையை மடக்க எவனாவது பத்து பைசா வச்சுட்டு போய் போறான் மாப்ள உன் வீரத்துக்கு உன் கையில வந்து ஒரு சிங்கம் புலி கரடி உட்கார்ந்து இருந்தா கூட நான் பெருமைப்பட்டிருப்பேன் கேவலம் இந்த கோழி கூட நான் கேவலப்படுத்துது போனாயே எனக்கு சும்மா சொல்லக்கூடாது என் மாப்பிள்ள நல்லாவே கோழி பிடிக்கிறார் எப்படி வீரம் என்ன அரிக்குதா வேறுவே இவங்க காது குடைஞ்சா உடம்பு சிரித்துக்குதோ அதாவது திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தா முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்குது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்த முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்கு ரொம்ப நன்றிங்க பாத்தியா துரை கோழியை புடிச்சு கொடுத்தா குருமா வச்சு விருந்து கூப்பிடுவோம் பார்த்தா குறைஞ்ச ரெக்கையை கொடுத்துட்டு போறா காதல்னா அப்படித்த சித்தப்பு தலையில் சொல்றீங்க எப்படி இருக்க கிருஷ்ணர் மாதிரி இருக்கு அப்ப நான் முழுவா இருக்கேன் இந்த கோழி பிடிச்ச நீங்க தானுங்களே என்ற நாய் ஓடி போச்சு கொஞ்சம் பிடிச்சு கொடுக்குறீங்களா கட்டோடு குழல் ஆட ஆட இதயத்துக்குள்ள மட்டும் எவ்வளவு நுழைய முடியாது ஏச்சிட்டு போய் இவ்வளவு முடிக்குள்ள எப்படி போய் நுழைய முடியும் அதையும் தாண்டி ஏன் இதயத்தில் நுழைஞ்சாள அப்ப அவ பொம்பளை பாரு சாபிச்சாரு ஐயோ பாம்பு ஆனா அது பாம்பு பப்பாளி குழல் இதுவா பாம்பு பாருங்க என்ன உத்துட்டு பாக்குறேன் மாது பண்ணா நானு பாக்குறேன் ஓ ஏங்க கத்துறீங்க இருங்க நாங்க வரேன் அதே சாக்கில அள்ள கட்டுறோம் பாரு ரெண்டு போயிடுச்சுங்க அதை எடுத்து கொடுங்க அரசக்க அரசக்க எத்தனை மணிக்கு இதே சொல்லுவீங்க சரி ஏடாசக்க ஏடாசக்க ஐயோ நீங்க சொன்னது கேட்டு குரங்கு துணி எடுத்துட்டு போச்சு போன போட்டு ஓடாசக்க 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 நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது ஒரே இதுதான் சரியான சந்தர்ப்பம் மானத்தை காப்பாத்திருக்கு கிருஷ்ணன் புடவை கொடுத்த மாதிரி நீ உன் வேட்டி அவத்து கொடு அதை அவ கட்ட நீ அவ மனசுல ஒட்ட ஒரே லவ்ஸ் தான் அவ மானத்தை காப்பாத்துறதுக்கான அம்மனமா சுத்தினால பரவாயில்ல உனக்கு பரவாயில்ல ஊரை கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த நாய்களை பத்தி எனக்கு என்ன கவலை நான் காதலில் ஜெயிக்க வேண்டும் கேட்ச் ரொம்ப நன்றிங்க நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேன் உங்களே எங்களால மறக்கவே முடியாதுங்க
அம்மா இப்ப நான் கரையேறி போயிருவேன் நீ எப்படி வருவே நானும் வருவனே எப்படி இப்படி என் வேட்டி என் வேட்டி ரெண்டு பேரும் ஒரே வேட்டியில் ஊருக்குள்ள போக போறோம் ரெண்டு பேரும் ஒரே கார்ல போவாங்க ரெண்டு பேரும் ஒரே ரயில்ல போவாங்க ரெண்டு பேரும் ஒரே போட்ல போவாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேட்டியில எங்களை பாக்காதீங்க நல்லா புடிச்சிட்டப்பு சிலிப்பாச்சுதான் சிரிச்சிருவாங்க பதிலுக்கு நம்மளும் சிரிப்போம் தள்ளுமா கோச்சு படம் உட்காந்து இருக்கு அவன் இது மாதிரி எத்தனை கோச்சத்தை பார்த்தவா என் காதலியோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா துண்ட தோல்ல போடுப்பா சோறு வாங்குறதுக்கு வந்த மாதிரியா இருக்கு போ இப்ப பெரிய மனுஷனா இருக்குதா அப்படி எல்லாம் எனக்கு தெரியல டேய் என்னடா உங்களுக்கு எல்லாம் இல வேண்டி கிடக்குது அங்க பாரு ஊருண்டியா உண்டி குடுக்குறாங்க வாங்கி தின்னு ஓடுங்க கிளம்புங்க போங்கடா ஏ இலையன் பாருக்குற இது போய் பெட்டி கொடுங்க என்ன இங்க இலை போட மாட்டாங்கன்னு ஸ்பெஷலா கொண்டு வந்தியா மாது என்னோட கால சுடு சாம்பார்ல வேகட்டும் என்ன தடுக்காதீங்க நீங்க ரொம்ப விவரமான ஆளுங்கண்ணா அது எப்படின்னா ஆறி போன சாம்பார்ல கரெக்டா காலை வச்சீங்க நான் சுட்டு நினைச்சேன் அது பொய் நீ வர்ற வழியில விசாரிச்சு வந்து காலை வச்சிருக்க காத்தலுக்காக இந்த தியாகம் கூட பண்ணாம எப்படி எல்லா பசியோட காத்துட்டு இருக்காங்க பார்த்தா கும்பு கும்பு கும்பி போடுவாங்க வா ஓடி போயிடலாம் நான் அப்பவே சொன்னுங்கண்ணா குழந்தை ஆசைப்பட்டு காதலிச்சிச்சுங்கண்ணா இது அண்ணாவுக்கு தெரிஞ்ச அட்டாக்ல போயிடுவாருன்னு சொன்னுங்கண்ணா அதுக்கு இந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுங்களாண்ணா ஃபர்ஸ்ட் அட்டாக் ஒண்ணும் பண்ணாது அப்படியே போயிட்டாலும் பரவாயில்ல அப்பா ஸ்தானத்தில் நீ இருக்கிறிய சித்தப்புன்னு சென்டிமெண்டா பேசிட்டான்னா சும்மா இருப்பா அண்ணா அண்ணா என்னங்கண்ணா கண்ணு நில குத்திருச்சு பூட்டிங்களா ஐயோ அண்ணா போய் விட்டீர்களா ஐயோ அப்பா போய் விட்டீர்களாப்பா போய் விட்டீர்களா சித்தா பாருங்க நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்னா வாசப்படி தாண்டாதவன் தாண்டி குதிச்சுட்டான் அவன் ஆசைப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சு உங்க மருமகளை ஆக்கி 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 பாக்கிய நீயே சொல்லுப்பா ஐயோ என்னங்க உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன சொல்றீங்க உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போய் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு ஆஹா பாரதி கல்யாணம் பண்ணி எங்க அப்பா ஒத்துக்கிட்டா இந்த கோயில்ல 108 தேங்காய் உடைக்கிறத வேண்டிக்கிட்டேன் அது இன்னைக்கு நிறைவேற போகுது சரி உடைச்சிரு கோயில் இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு முகூர்த்த நாள் போல் இருக்கு மூட்டை இறக்கி வை தேங்காய் உடைச்ச கையோட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உன் ஜான்சி ராணி கிட்ட போய் உன் கல்யாண தேதியை சொல்லிடு மேல சுத்தம் கேக்குதுப்பா நல்ல சகந்தா எடுத்தாடி கரெக்டாடி அப்படி அடி ரெண்டு கையில அடி ஒரே ஒரே கொஞ்சம் ரூபாய் நான் பொறிக்கிறேன் வேண்டா நான் பொறுக்கலான் இருக்கேன் அதையும் மட்டும் என்னப்பா கடைசி தேங்காய் கையில வச்சு யோசிச்சிட்டு இருக்கிற தலை குத்தி அடி என்ன